சட்டவிரோதமாக மணல் கொள்ளையில் ஈடுபட்டவர்களை லாரி சகிதமாக மடக்கி பிடித்த குற்றத்துக்காக எஸ்ஐ ஒருவர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்ட விவகாரம் காக்கி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கும்பகோணம் நாச்சியார் கோவில் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றியவர் ஈஸ்வரன். மாத்தூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் அதிமுகவை சேர்ந்தவருமான சார்லஸ் என்பவருக்கு சொந்தமான லாரியில் சட்டவிரோதமான முறையில் 5 யூனிட் சவுடு மணல் கடத்தப்பட்டதை வாகன சோதனையின் போது கையும் களவுமாக பிடித்துள்ளார். மணல் கடத்தல் புகார் என்பதால் வழக்கப்படி கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் தெரிவித்தும் அவர் புகார் கொடுக்க முன்வரவில்லை. விஷயத்தை கும்பகோணம் தாசில்தார் வெங்கடேசனிடம் கொண்டு செல்கிறார். அதன் பிறகே போலீஸ் நிலையம் வந்த கிராம நிர்வாக அலுவலர் லாரி உரிமையாளரின் பெயரை கூட புகாரில் குறிப்பிட்டு சொல்லாமல் ஒப்புக்கு ஒரு புகார் கொடுக்கிறார். மீண்டும் தாசில்தாரின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறார். நீதானே பிடிச்ச, நீயே வழக்கு போட்டுக்க என்று தாசில்தார் பேசியதை அடுத்து கோட்டாட்சியர் பூர்ணிமாவின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறார். முதலில் பார்க்கிறேன் என்றவர் அடுத்த அழைப்பில் உங்களுக்கு என்னதான் வேண்டும் என்பதாக அவரும் எகிறியிருக்கிறார். எஸ்ஐ ஈஸ்வரன் தாசில்தாரிடமும் கோட்டாட்சியரிடமும் பேசிய ஆடியோ சமூக ஊடகங்களில் வெளியான நிலையில் எஸ்ஐ ஈஸ்வரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரிடம் தாசில்தார் வெங்கடேசன் புகார் அளித்திருக்கிறார். இதனையடுத்தே எஸ்ஐ ஈஸ்வரனை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார் எஸ்பி ஆசிஸ் ராவத். பாவம் பிழைக்கத் தெரியாத மனிதர் எஸ்ஐ ஈஸ்வரன். மணல் கடத்தல் லாரியை மடக்கி பிடிக்காமல் ஒரு சல்யூட் அடித்து வழி அனுப்பி வைத்திருந்தால், வழக்குக்காக வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்யாமல் இருந்திருந்தால் இந்நேரம் பழைய பதவியிலேயே நீடித்திருப்பார்.